குரூப் த்ரீ குவஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு இலக்கிய பகுதியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில், இதை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், 4 ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு குவஸ்டின். இப்ப திருமூலர், அகத்தியர், இடைக்காடர், கோரக்கர், இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் தான், சரிங்களா? ஸோ அகத்தியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமூலருக்கும் மூத்தவர் அகத்தியர். உங்களுக்கு தெரியும் அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கணத்துக்கு நூல் எழுதியிருக்காரு, அவர் தான் மூத்த ஆசிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அகத்தியர், இடைக்காடரும் சித்தர் தான், கோரக்கரும் சித்தர் தான். பட் ஆதி சித்தராக கருதப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருமூலர் தான் ஆதி சித்தராக கருதப்படக்கூடியவர், சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டின் ரசவாதிகள் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நம்ம சித்தர்கள் தான் சொல்லுவோம். தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய நிறைமொழி மாந்தர்கள் யார் என்று கேட்டாலும் சித்தர்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்ப இந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமானவங்க. 17 சித்தர்கள் இருக்காங்க. 17 சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்காங்க. அந்த 17 சித்தர்கள்ல முக்கியமானவங்க நம்ம திருமூலரும் அகத்தியரும். அது இல்லாம புதம்பை சித்தர், கடுவெளி சித்தர், சரிங்களா? இந்த மாதிரி வெட்ட வெளியை கடவுளாக வழிபடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சோ கடுவெளி சித்தர், வெட்ட வெளியை கடவுளாக வழிபடக்கூடியவர்கள், சரிங்களா? சோ அப்ப சித்தர்கள் அப்படிங்கிறது இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆதி சித்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு ஸ்கூல் புக்ல, புது புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குவஸ்டின் இருக்கும். ஆதி சித்திரங்கள் எட்டமும் அப்படியே கொடுத்துருக்காங்க. திருமூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் எழுதியதான் திருமந்திரம். சைவ திருமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? இவரும் 64 நாயன்மார்கள்ல ஒருவராக கருதப்படுவர், சரிங்களா? சாரி, 63 நாயன்மார்கள்ல ஒருவராக கருதப்படக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்ப திருமூலர் எழுதிய திருமந்திரம், 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படக்கூடியவர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு திருமூலர் எழுதிய திருமந்திரம், சரிங்களா? அப்ப திருமூலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற மேற்கோள் காட்டி பேசுறதும் வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் தான், சரிங்களா? அதே மாதிரி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னவரும் யார் அப்படின்னா நம்ம திருமூலர் தான், சரிங்களா? சோ அப்ப ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் திருமூலர், சரிங்களா? அவர் எழுதியது திருமந்திரம், ஓகேங்களா? அப்ப ஆதிசித்தராக கருதப்படுபவர் திருமூலர். அப்ப சித்தர்கள் பாடத்திலிருந்து கண்டிப்பா ஒரு 2 கேள்வி அல்லது 3 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடியதை நல்லா படிச்சீங்க அப்படின்னாலே அதுல இருந்துதான் ரிப்பீட்டடா குவஸ்டின் வருது, அதை நல்லா பாத்துக்கங்க. ஓகே, நன்றி. வலிமை ஏஎஸ் அகாடமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உண்டான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.